இந்த பிளக்குடி போராட்டம் தொடங்கினதிலிருந்தே இதிலே போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். பிளக்குடிப்போட சேர்த்து தான் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். உண்டையோட இதிலே 138 நாள் பிளக்குடிப்போட சேர்த்து இன்றைக்கு 170 நாளைய கிட்ட போராடி கொண்டிருக்கிறோம். இது நாங்கள் கேப்பாவுல மண் மீட்பு போராட்டம் செய்து கொண்டு வருவோம். இன்றைக்கு 138 நாளாக இந்த வீதியில் நாய்கள் ஆடுகள் மாடுகள் இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ வேதனை துன்பத்தோடு நாங்கள் இந்த வீதிக்கரையோடு இருக்கிறோம். ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு தரும் அருவாசி மனநோய் அளவுலேயும் அருவாசி வரத்த நோய்வாய்ப்பட்ட நிலையில் தான் நாங்கள் இந்த வீதியில் உட்கார்ந்துருக்கிறோம். எங்களுக்கு நிம்மதியான சுவாசம் இல்லை, நிம்மதியான சாப்பாடு இல்லை, நிம்மதியான குளிப்பு இல்லை, நிம்மதியான உறக்கம் இல்லை. எண்டைக்கு எங்களோட சொந்த பூர்வீக நிறத்தில் நாங்கள் எங்களை காலடி வைக்கிறோம். அண்டே தான் எங்களுக்கு நிம்மதி. எங்களோட அரசாங்கம் தான் எங்களை இவ்வளோ தூரம் எங்களை பகடக்காயமாகி வச்சு உருட்டி உருட்டி கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து வெளிநாட்டில் இருக்கிற எங்களோட தமிழ் உறவுகள் எல்லாரும் உங்களுடைய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலமாகண்டாலும் எங்களோட அரசாங்கங்களுக்கு அழுத்தம் கொடுத்து தயவு செய்து எங்களோட பூர்வீக இடத்துக்கு எங்களை குடிய மத்த பாருங்க. நாங்கள் இவ்வளவோ எல்லாம் செய்து பார்த்தோம். இந்த 138 நாளும் எங்களால் செய்யக்கூடிய அத்தனையும் செய்துட்டோம். நாங்கள் தற்கொலை ஒன்று தான் செய்யலை. இனி நாங்கள் தற்கொலை முயற்சி கூட செய்ய எங்களோட சனங்கள் தயாராக தான் இருக்குது. ஒவ்வொரு தரும் இதில் கணவருக்கு வருத்தங்கள் உண்டாயிருக்கு. கணவேற்ற வருத்தத்தை நான் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். நான் கூட வருத்த வழியை தான் இப்போ இருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு கூட கால் கை குத்து விளைவு மூச்சறிவு எல்லாம் இருக்குது. ஏனென்றால் அந்தளவுக்கு மூச்சுகளெல்லாம் தராறுபட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் பஸ் தூசுகளும் வாகன தூசுகளும் எங்கள் மேலாம் படிஞ்சிருக்கு. வேறு ஒருத்தர்லேயும் படிக்க இல்லை. இதில் கூட டஸ்ட்டுகள் முழுக்க எங்களுக்கு தான். இந்த ரோட்டை பாருங்கள், ரோட்டை பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க எந்த டஸ்ட் இருக்குன்றதை. அந்த டஸ்டையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனத்தாலும் குடிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். சொல்லி இதிலே 5 மாதம் சொச்சமாக இருக்கிறோம். இருந்து எங்களை ஊரை விடுவோம். ஊரும் போனால் ஒரு கரம் வந்து எங்களோட பரிதாபத்தை பார்க்கணும் இல்லை போவாரும் இல்லையா. எங்களோட காணிகளில் உள்ள சொத்து பொத்துகள் எல்லாம் இராணுவமானது, இராணுவம் அனுபவிக்குது. நாங்கள் ஒரு மாதம் ஒரு சீவியத்துக்கு படுற பாடு. எங்களோட இடத்துல இருந்தால் நாங்கள் முழுவதும் நான் வசதியாக இருந்து ஒரு தளப்பாடும் இல்லாமல் ஜீவிப்போம். எங்களோட காணியில் இருந்து தென்னம் பிள்ளைக்கு இன்னைக்கு சகல வருமானம் பயிறு கொடி பல வகைகள் எல்லாம் தக்குது. நாங்கள் பாடுபட்ட விரத்தடியை காப்பாற்ற போய் தான் காலு முறிச்சு வச்சு கொண்டு இருக்கிறோம். இப்போ நடக்க மாட்டோம். அப்படி நாங்கள் இன்னும் பாடுபட்டு 70 புள்ளியே கீழ் புள்ளியே அழிச்சு விட்டாங்க. ஒன்றும் இல்லாமல் நான் பாடுபட்டு போவே கேம் எல்லாம் சுத்தி வட்டி எல்லாம் கட்டி தூக்கி போட்டு போ. ஒரு கிழுவை இல்லை, ஒரு கம்பி இல்லை, கட்டை இல்லை, எல்லாத்தையும் இப்படிங்க எரிஞ்சு போட்டு இப்போ இருக்கிறது இன்னும் இப்படியே விழுகுது. அது ஒரு தாக்கம் இல்லாமல் காணிகளெல்லாம் பட்டி கொட்டி எங்களோட காணியையும் முக்காலேக்கருக்கு மேலே பிடிச்சி ரோட்டுக்கு எடுத்துட்டுனேன். நாங்கள் மற்றது நாங்கள் ரோடு இந்த வீதியில் 138 நாளாக காத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களோட ஊர் போகிற வாகனங்களையும் வாகனங்களையும் நாங்கள் கண் நோக்கி நிறையத்தரம் படிப்பாக பார்ப்போம். பார்த்தால் எங்கள்ட கண்ணுக்கு முன்னாலே எங்களோட வருமானம் அதாவது வந்து தேங்காய் விழாக்காய் எல்லாம் குலகுலியாய் ஓலியல் எல்லாம் பட்டி கொண்டு போவதை எங்களை நெஞ்சுக்கு மேலே போவது எங்களால் தாங்கவே முடியாமல் துன்பத்தில் இருக்கிறோம். இதுக்கு இனிமேலும் தாக்காட்டாமல் எங்களை விடுவிக்க வேணும் என்று சொல்லி கடவுளையும் இந்த அரசாங்கங்களையும் இந்த வல்லரசுகள் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களை விடுவிக்க சொல்லி கேட்குறோம். அமைச்சர் மாரோ அல்லாட்டி எங்களோட எதிர்கட்சி தலைவர் மாரோ அவர்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு 6 வாரத்துக்கு விடுவதாக கூறினார்கள். 6 வாரம் போய் 10 மாதங்களாகி அந்த 10 வாரங்களாகிவிட்டது. இன்னும் எங்களுக்கு அதுக்கு கூட ஒரு நல்ல முறையான ஒரு டேட்லேயே எங்களுக்கு இந்த இத்தனாம் தேதி இன்ன கிழமை உங்களை விடுவோம் உறுதியாக உறுதிமொழி அளிக்கவே இல்லை சம்மதரையா. எங்களுக்கு மாதிரி கிராமத்துக்கு இருக்கிற எங்களுக்கு எந்த ஒரு வாழ்வாதாரமோ ஒரு சமத்தியோ இதுவுமோ எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் எங்களோட பூர்வீக இடத்துல இருந்தால் நாங்கள் எங்களோட வீட்டு வருமானம் எடுத்து எங்களுக்கு போதிய அளவு காணும். எங்களுக்கு எங்களோட பிள்ளைகளை படிப்பிக்கவோ எங்களுக்கு சாப்பிடவோ எங்களுக்கு காணும்.
இன்றைக்கு கூலி வேலை இல்லை. அரியவட்டுக்கு மிஷின் வந்துட்டுது, மிஷினில் அரியவட்டுறார்கள். சீமெண்ட் வேலை போக இல்லாத சீமெண்ட் மிஷின் எல்லாம் குளிக்கிறார்கள். ஆனால் நாங்கள் கூலி வேலை கூட இல்லாமல் நாங்கள் எவ்வளவோ அவலப்படுறோம். இந்த வீதியில் கிடந்து சாப்பிட்றது அருவாசி மண் டஸ்ட்டும் எவ்வளவோ வேதனைக்கு மத்தியில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். எங்களோட பூர்வீக இடத்துக்கு நாங்கள் போகணும், எங்களோட வாழ்வாதாரங்கள் எடுத்து நாங்கள் சாப்பிடணும், எங்களோட நிம்மதியான சுவாசத்தை எங்களோட ஊர் சுவாசத்தை நிம்மதியாக சுவாசிக்கணும். எங்களோட எங்களோட ஊரோட விட்டு எங்களோட வாழ்வாதாரமோ எதுக்குமே நாங்கள் கேட்கல. இழந்த சொத்துகளை கேட்கல, இழந்த எங்களோட உயிர்களை கேட்குறோம். நாங்கள் கேட்பது எங்களோட பூர்வீக எண்ணத்தை தான் கேட்குறோம். நாங்கள் இன்னும் 7-8 தலைமுறை ஆண்ட காணியைத்தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் ஒரு சிங்கள ஏரியாவில் போய் காலைக்கிற காணி தான் கொண்டு நாங்கள் கேட்கல. நாங்கள் எங்களோட கூப்பிடு குரல் எங்களோட இடம் இருந்தும் பார்க்க தெரிகிற இடத்துல எங்களோட இடம் இருந்தும் நாங்கள் எங்களோட இடத்துக்கு போக மாட்டாமல் தவிக்கிறோம். யாருக்கு இந்த துன்பத்தை சொல்லுவதே எங்களை தெரியாமல் கிடக்கு. சுவாமிநாதன் சொல்லியிருக்கிறார், 6 வாரத்துக்கு உங்களை காணி விடுபடுமென்று சொல்லித்தான் 50 மில்லியன் காசு கட்டினவர். 50 மில்லியன் காசு கட்டியும் 6 வாரம் முடிஞ்சும் காணி விடுபடாத முறையெல்லாம் நாங்கள் கொழும்புல போராட்டம் செய்தோம். கொழும்புல போராட்டம் செய்து கொழும்புல அயோசனா தங்களுக்கு இதை பற்றி தெரியாண்டு. நாங்கள் நேரடியாக பிரச்சனை 50 மில்லியன் கட்டியிருக்கு, ஏன் விடுபட இல்லைன்னு கேட்டால் தான் அப்புறம் ஃபோன் எடுத்து கட்டு போட்டு சொன்னால் காலை வரையாறு தெரியாது. காணி விடுபடுவன்றோ உண்மைன்ற மட்டும் சொன்னால், ஆனால் இந்த பகுதியை காணியும் விடுபடுறதா எங்களுக்கு தெரியல. ஆனால் இப்போ சூரியபுர பகுதிக்குள்ளே ஒரு பகுதி சாமான் ஏற்றுறதை நாங்கள் கண்ணால் பார்த்துட்டு. நாங்கள் ஆரம்பத்தில் இதில் இருந்து ஆர்ப்பாட்டம் செய்யக்குள்ளே எங்களுக்கு இராணுவம் கோட்ஸில் கொடுத்துருந்தார்கள். தங்களை நுழைவு வாசல் அடியில் வந்து நாங்கள் பிரச்சனை தங்களுக்கு பிரச்சனை தருவதாக எங்களுக்கு 4 தரம் எங்களை கோட்ஸுக்கு ஒவ்வொரு 14 நாளைக்கு ஒரு கடுத்தவியல். நாங்கள் அவைகளுக்கு எந்த உத்தரவும் கொடுக்காமல் நாங்கள் கேனுக்கு அருகையில் இருந்து ரோட்டு கரையோடு இருந்து நாங்கள் எங்களோட ஊருக்கு போவதற்கு ஆர்ப்பாட்டம் செய்கிறோம்னு சொல்லி நீதவானுக்கு சொல்லி, சரி பிரச்சனையில் அவைகளுக்கு உத்தரவம் கொடுக்காமல் நீங்கள் உங்களோட போராட்டத்தை நடிக்கலாம்னு சொன்னார்கள். நாங்கள் அதன் மூலமாக இருக்கிறோம். நாங்கள் அவைகளுக்கு எந்த உத்தரவும் கொடுப்பதும் இல்லை. நேரடியாக சுவாமிநாதனை சந்திப்பை கொண்டு போனோம். சுவாமிநாதனை சந்திப்பை கொண்டு போன இடத்துல சந்திக்கலாம் வச்சு உமாசனை சந்திச்சு காய்ச்சி கொண்டு வந்த இடத்துல உங்களுக்கு 1 மாதத்துக்குள்ளே காணி விடுபடும்னு சொல்லித்தான். எங்களுக்கு 482 ஏக்கர் காணி இந்த ரோட்டுக்கு மேல் பகுதி அப்படியே விடுபடும்னு சொன்னவன். அது மறுவழி மாதம் 25ஆம் தேதி நாங்கள் பார்த்து நாங்கள் மறுவழி மெப்பை பார்த்தோம். இந்த துண்டு காணி சூரியவீர துண்டு காணி எல்லாம் விடுபடுறதுக்காக மெப்பு இருந்தது. அதே ஆண்டு தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிற மறுவழி 25ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் செய்தாங்க. ஆர்ப்பாட்டம் செய்கிற போலீஸீரவு வந்து எங்களை கைது செய்யுது. நாங்கள் என்ன நாங்கள் ஜனாதிபதிக்கு எதிராக போய் ஆர்ப்பாட்டம் செய்யல, எங்களோட காணி சம்மந்தமாக தான் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம்ன்ற பொலிசுக்கு தெரிவிச்சினாங்க. பொலிஸ் அது அதன் அடிப்படையில் ஒன்றும் செய்யா 29 பொலிஸ் மட்டும் அடுத்த நாள் அப்படி ஏறாய்க்கு இதில் வரியல் போட்டு எங்களோட போராட்டத்துக்கு எதிராக நின்று நாங்கள் போராட்டம் செய்த நாங்கள் ஆண்டைக்கு மறுபடியும் 25ஆம் தேதி. அப்போ ஏஜியை வந்து சொன்னார், தனக்கு தடதாளியாக இருக்குது, தான் காணி விடுபடுமென்று தான் இருந்தேன். நீங்கள் ஒரு மவுச்சர் தருங்கோ, நான் அந்த மவுச்சர் படி நான் உங்களுக்கு 15 நாளைக்கு முடிவதில்லை ஆண்டு மவுச்சர் கொடுத்தனாங்களே. ஏஜியக்கு மவுச்சர் கொடுத்தனாங்க. ஏஜியை 15ஆம் தள்ளி பிளக்குடிப்பு மக்களை கொண்டு போய் போராட்டத்தில் ஈடுபடுத்தணுண்டாக இந்த இராணுவம் செய்த தந்திரவாயம் என்று கேட்டால் பிளக்குடிப்பு மக்களுக்கு காணியத்தெல்லாம் வந்து சொல்லி அங்கே கூட்டிக் கொண்டு அடிக்க விரட்டி கழிச்ச இடத்துல அந்த மக்கள் என்ன கெடுது என்னண்டு நான் சொன்ன தற்காலியாக நீங்கள் இதிலேயே இன்னும் போராட்டத்தை தொடங்குவோம், நாங்களும் சேர்ந்து போராட்டத்தை தொடங்குவோம். இதில் இருந்து மண்ணுகள் தூசுகள் வருத்தங்கள் இந்த சூடலே உள்ள குட்டிக்கு வருத்தம், எங்களுக்கு வருத்தம். எங்களுக்கும் ஒரு பசு இல்லை. நாங்கள் ஒரு 7 மணிக்கு வந்தால் 12 மணிக்கு வருது, அப்படி ஒரு நிலைமையில் இருந்து வாழ்கிறோம். நாங்கள் பரம்பரையாக இந்த ரோட்டை விட்டால் நாங்கள் எங்கள் ஒரு சைக்கிள்லையா அதுலாம் நாங்கள் போய் சேருவோம். எங்களுக்கு எல்லாத்தாலும் துன்பப்பட்டு தான் நாங்கள் வாழ்கிறோம். எங்களோட பண்ட மாற்றம் கொடுத்தா மீன் தருவினா கடற்கரையில் இப்போ ஒன்றுமே எங்களுக்கு கஷ்டம். நாங்கள் அப்படி இல்லாட்டா தனிட்டு முடியலை தான் போகணும், எதுவும் கருப்புளி வாங்கிதுன்னு நாங்கள் அப்படியே ஒரு வாழ்க்கை வாழையில்லாத ஐயா எங்களுக்கு கஷ்டம். இங்கேருந்து ஒரு மருந்துக்கு போக இவ்வளோ பாடுபட்டு தான் நாங்கள் இங்கேருந்து வாழ்கிறோம். எங்களோட இடத்துல இருந்தால் எங்களுக்கு இவ்வளோ சௌக்கியமாக நாங்கள் வாழ்வோம். ஒரு நாளைக்கு 100 ரூபா காது உழைக்க பெரிய ஒரு தவம் இருக்கிறோம். ஒரு மருந்தடி வச்சாலும் நல்லா வராதான். நாங்கள் அப்படியே இருந்து கஷ்டப்படுறோம். எங்களோட இடத்துல போயிருந்தால் நாங்கள் நிம்மதியாக வாழ்வோம். அதுதான் எனக்கு சொல்ல தெரியும். 5 பேர் கொண்ட குழுக்கள் நாங்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு அவரை சந்திச்சு கடிதம் கொடுப்பதற்கு போகிறோம்னு முடிவெடுத்திருக்கிறோம்.